ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மித்ரன் ஹோம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கொரோனா பற்றி தான். கொரோனானா என்ன, கொரோனாவில் என்ன ஆகும், கொரோனாவிலேருந்து நம்மளையும் நம்ம பேபிஸையும் எப்படி பாதுகாக்கணும், அதுதான் டுடே டாபிக். சீன டாக்டர்ஸ் கொரோனா பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் சுவாச குழாயில் தடித்த சளியை உருவாக்கி மூச்சு திணறலை உருவாக்குது. ஸோ இதை டேப்லெட் கொடுத்து சரி பண்ணணும்னா நீண்ட நாள் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொரோனா வராமல் தடுக்கிறது தான் நல்லது. இப்படி கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ். சூடான லிக்யூட் ஐட்டமில் எடுத்துக்கொள்ளணும். காஃபி, டீ, ஹாட் வாட்டர், சூப், அந்த மாதிரி ஐட்டம்ஸில் 20 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வாய் எப்போதுமே ஈரப்பதமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஈரப்பதமாக இருக்கிற டைமில் நம்ம வாய்க்குள்ளே வைரஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது சாப்பிட்றது மூலமாக அது இறைப்பைக்கு போயிட்டு நியூட்ரலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு டேவும் ஹாட் வாட்டர், உப்பு, லைம் ஜூஸ், வினிகர் வச்சு கார்க்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கொரோனா வைரஸ் ட்ரெஸ்லேயும் ஹேர்லேயும் ஒட்டிக்கொள்கிற தன்மை உள்ளது. ஸோ டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும். வெளியில் போயிட்டு வந்த உடனே கண்டிப்பாக குளிக்கணும், எந்த இடத்தையும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெய்லியும் ட்ரெஸ் வாஷ் பண்ணணும், அப்படி இல்லை சூரிய வெளிச்சத்தில் ட்ரெஸ்ஸை போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டோர் ஹேண்டில், மாடிப்படி, கைப்பிடி அந்த மாதிரி இடங்களை வெளியே இடத்துல தொடக்கூடாது. நம்ம வீட்லேயும் அந்த மாதிரி இடங்களை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பெஷலி கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணவே கூடாது. எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் 20 செகண்ட் ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. விட்டமின் சி, ஜிங்க் உள்ள ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, மிருகங்கள்கிட்டேருந்து மனுஷனுக்கு இந்த நோய் பரவாது, மனுஷன்கள்ட்டேருந்து மனுஷங்களுக்கு மட்டும்தான் இந்த நோய் பரவும்னு சொல்லியிருக்கிறாங்க. குளிரான ஐட்டம்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஏன்னா தொண்டை கரக்கரப்பு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கொரோனா வைரஸோட பேசிக்கு தொண்டை கரக்கரப்பு, சளி பிடிக்கிறது தான். தொண்டை கரக்கரப்பை அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக யாரும் வெளியே போகாதீங்க. குழந்தைங்கள தூக்குறதுக்கு முன்னாடி ஹேண்ட் சானிடைசரோ இல்லைனா ஹேண்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டோ குழந்தைங்கள தூக்கணும். அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டை கண்டிப்பாக சுத்தமாக வச்சுக்கணும். எப்பவுமே மாப் போட்டுகிட்டே இருக்கணும், ஏதாவது லிக்யூட் யூஸ் பண்ணி.